ஹாய் அண்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் அகெயின். ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்பவும் இன்றைக்கி ஒரு வீடியோ. ஸோ ஒரு சண்டே எதுவும் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஒரு என்விரான்மெண்ட்டில், ஸோ இன்றைக்கி அடுத்ததாக ஒரு வீடியோ நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன கண்டென்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து, ஸோ வேக்யூம் கிளீனர் அப்படிங்கிறதோட ஒரு எக்ஸ்ப்ளனேஷன், அதோட ஒர்க்கிங் அண்ட் ஆல்சோ அதில் உள்ள சில எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த வேக்யூம் கிளீனர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மோஸ்ட் ப்ராப்ளி நம்ம எல்லார் வீட்லேயுமே உள்ள ஒரு டிவைஸ் அப்படிங்கிறது தான். ஸோ இதுக்கான ஒரு எதுக்காக இதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், டஸ்ட் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக தான், கரெக்டாக. ஸோ அந்த வேக்யூம் கிளீனர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து வெளியில் நார்மலாக நம்ம வீடுகளில் உள்ள இப்படி நம்ம ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் உள்ள டஸ்ட் எல்லாமே இருக்கு, என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, ஸோ அதுக்குள்ளே உள்ள ஒரு ப்ளோயரை வச்சு அப்படியே வந்து வெளியில் உள்ள டஸ்ட் அப்படிலாம் அப்படியே உள்ளே வந்து உறிஞ்சி எடுத்துக்கும், கரெக்டாக. ஸோ இப்படிப்பட்ட இந்த மாதிரி ப்ராசஸ்க்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதோட பிரின்சிபல் பேர் சக்ஷன் அப்படின்றதா உரியிறது அப்படின்னு சொல்லி அர்த்தம், ஓகேவா. ஸோ இது வந்து இதை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஃபர்தராக இதில் உள்ள டீட்டெயில்ஸ் என்ன, எப்படி ஒர்க் ஆகுது, என்ன மாதிரி பிரின்சிபல் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் வந்து நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு மாதிரி இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ தினமும் நான் போஸ்ட் பண்ண இந்த மாதிரி எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்து சேர்ந்துருங்கிற சொல்லிக்கிறேன், ஓகேவா. சூப்பர், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வேக்யூம் கிளீனர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து, இதை நம்ம வேக்யூம் கிளீனர் அப்படின்னு சொல்லி நம்ம ஒர்க்கிங் போகிறதுக்கு முன்னாடி சிம்பிளான ஒரு காரணம், சிம்பிளான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம சின்ன வயசுலேருந்தே பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸ்ட்ரா அப்படின்ற விஷயத்தை யூஸ் பண்ணி ஒரு கிளாஸ்லேயோ அல்லது வந்து வேறு ஏதோ ஒரு விஷயத்தை ஒரு இதில் வந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு வெசல்குள்ளே உள்ள ஒரு லிக்விட், அதாவது ஜூஸாக இருக்கலாம் தண்ணியாக இருக்கலாம், நம்ம ஸ்ட்ராவை போட்டு வாய் வழியாக உறிஞ்சி அப்படியே இல்லாமல் குடிப்போம், கரெக்டாக. ஸோ இது வந்து எப்படி வந்து ஆக்சுவலாக அந்த ஸ்ட்ராக்குள்ளே எதுவுமே இல்லை, ஆக்சுவலாக ஸ்ட்ராக்குள்ளே இருக்கிறது பார்த்திங்கன்னா ஓப்பன் ஸ்பேஸாக தான் இருக்குது. அந்த ஒரு லிக்விட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மேட்டர் அப்படிங்கிறது எப்படி வந்து ஸ்ட்ரா வழியாக நம்ம வாய்க்குள்ளே வருது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நாம் வந்து இந்த ஸ்ட்ராவை வந்து அந்த லிக்விட்குள்ளே வந்து நம்ம டிப் பண்ணிவிட்டு நம்ம வந்து நம்மளோட மவுத்து பக்கம் வச்சு நம்ம உள்ளே நம்ம வந்து அதாவது வந்து அந்த ஒரு லிக்விடை வந்து நம்ம வாய்க்கு வர வைக்கிறதுக்கு நம்ம உரிவோம், கரெக்டாக. ஸோ அப்படிப்பட்ட ப்ராசஸ் வந்து நம்ம சக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், ஓகேவா. ஸோ இப்படி பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக வந்து இப்போ ஒரு எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர் அப்படின்றது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஏரோட ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அதோட ப்ரெஷர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா. நம்ம வந்து ஸ்ட்ராவை போட்டு உரியிறது மூலமாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லிக்விடில் உள்ள அந்த லிக்விடு தவிர்த்துட்டு இந்த ஸ்ட்ராக்குள்ளே உள்ள ஏரோட ஸ்பீடு வந்து அதிகமாகுது, ஓகேவா. அதிகமான காரணத்தினால பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராகில் உள்ள பாட்டம் லேயரில் உள்ள ப்ரெஷர் வந்து கம்மியாக ஆரம்பிக்குது. ஸோ அந்த இடத்துல ப்ரெஷர் கம்மியாகும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுற்றி உள்ள லிக்விட் வந்து அதோட ப்ரெஷர் காரணமாக இந்த ஸ்ட்ரா வழியாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்படியே வந்து மேலே ஏறி நம்மளோட மவுத்துக்கு வந்து வந்துடுது, ஓகேவா. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏரோட ப்ரெஷர் ஒரு பக்கம் இருக்கும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா லிக்விடோட ப்ரெஷர் இருக்கும், ஓகேவா. ஏரோட ப்ரெஷர் வந்து அந்த ஸ்ட்ராவோட பாட்டம் லேயரில் கம்மியாகும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லிக்விடோட ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. ஜென்ரலாகவே சயின்ஸ் படி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஓப்பன் ஸ்பேஸுக்கு வந்து மேட்டர் வந்து மூவ் ஆகக்கூடிய கெப்பாபிலிட்டி எப்போவுமே உண்டு. எல்லா மேட்டர்னால என்ன அர்த்தம், ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ் உள்ள எல்லா விஷயங்களுக்குமே பொதுவாக வந்து தான் இருக்கிற இடத்துலேருந்து சுற்றி எங்கே ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கோ அதை நோக்கி மூவ் ஆகக்கூடிய கெப்பாபிலிட்டி எல்லா மேட்டருக்குமே உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பேசிக்கான ஃபிசிக்ஸில் உள்ள கான்செப்ட், ஓகேவா. ஸோ அந்த ஏரை வந்து நம்ம ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறது, அதாவது வந்து நம்ம மவுத்துலேயே நம்ம வந்து நம்ம உறிஞ்சி எடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்ட்ராக்குள்ள உள்ள ஏரோட ஸ்பீடு வந்து அதிகமாக ஆரம்பிக்குது. ஸ்பீடு அதிகமானால் ஆட்டோமேட்டிக்காக கீழே உள்ள ப்ரெஷர் வந்து கம்மியாகுது. நம்ம மவுத்து பக்கம் ஸ்ட்ரா வச்சிருப்போம் இல்லையா, அந்த ப்ரெஷரை கம்பேர் பண்ணும்போது, ஓகேவா, கீழே உள்ளது வந்து கம்மியாகுது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக சுற்றி உள்ள ப்ரெஷர் சுற்றி லிக்விட் ப்ரெஷர்னால காரணம் லிக்விட் அப்படி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்ட்ராவிலேயே நம்மளோட மவுத்துக்கு மேலே வந்துடுது, ஓகேவா. இதே ப்ராசஸ் தான் பார்த்தீங்கன்னா வேக்யூம் கிளீனர்லையும் நடந்துட்டு இருக்கு. என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேக்யூம் கிளீனரில் வந்து உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு ஃபேன் வச்சிருப்பாங்க, அந்த ஃபேனை சுற்றுறதுக்கு ஒரு மோட்டர் ஒன்று வச்சிருப்பாங்க, ஓகேவா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டஸ்ட் பேக் ஃபில்டர் அப்படின்னு சொல்லி பின்னாடி ஒன்று வச்சிருப்பாங்க, ஓகேவா. இதெல்லாம் இருந்துட்டு போட்டோம். இதோட பிரின்சிபலோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பெர்னாலிஸ் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ பெர்னாலிஸ் பிரின்சிபல் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பெர்னாலிஸ் பிரின்சிபல் வந்து நம்ம லெவன்த்துலேயோ டுவெல்த்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெர்னாலிஸ் பைப் மூலமாக வந்து வாட்டர் ஃப்ளோயிங் இதை வச்சு நம்ம வந்து படிச்சிருப்போம். ஆக்சுவலாக வந்து அதே மாதிரியான விஷயம் இது வந்து ஏரை வச்சு நம்ம பண்ண போகிறோம், ஓகேவா. ஸோ இந்த வேக்யூம் கிளீனரில் பார்த்தீங்கன்னா வந்து மெயின் அந்த ஃபேன், இந்த வேக்யூம் கிளீனரை நீங்கள் வந்து பவர் சப்ளையில் கொடுத்துட்டு ஆன் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஃபேன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேகமாக வந்து ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஃபேன் ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சோன்னா இந்த ஒரு ப்ரெஷர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ஏரோட ப்ரெஷர் அப்படின்றது வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வேக்யூம் கிளீனரில் கீழே லோயர் பார்ட்டில் எப்படி ஒரு ஸ்ட்ரான லோயர் பார்ட்டில் ப்ரெஷர் கம்மியாகுதோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஃபேன் சுற்றுற காரணத்தினால கீழே உள்ள ப்ரெஷர் வந்து கம்மியாக ஆரம்பிக்குது ஏரோட ப்ரெஷர். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேன் வந்து வேகமாக சுற்றினோடனே கீழே இருந்து ஏரோட ஸ்பீடு வந்து மேலே பார்த்து அதிகமாக ஆரம்பிக்கும்.
ஸோ எப்படி ஒரு ஸ்ட்ரால வந்து கீழேருந்து மேலே பார்க்க நம்மளோட மவுத்துக்கு வந்து ஏரோட ஸ்பீடு அதிகமாக இருக்குதோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேக்யூம் கிளீனரில் கீழேருந்து மேலே பார்த்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒரு ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பாட்டம் லேயர் உள்ள ப்ரெஷர் கம்மியான காரணம்னா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேக்யூம் கிளீனருக்கு சுற்றி உள்ள ஏர் பார்ட்டிகல்ஸ் அதில் உள்ள டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்படியே வந்து வேக்யூம் கிளீனரில் வந்துடும். ஓகேவா? ஸோ இப்படி தான் என்னாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேக்யூம் கிளீனர் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ சுற்றி உள்ள ஏர் மாலிகுல்ஸ் எல்லாமே ஏர் மாலிகுல்ஸ் தான், கரெக்டாக? ஸோ ஏர் மாலிகுல்ஸ் எல்லாமே என்னாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து இந்த வேக்யூம் கிளீனருக்கு மொத்தமாக வருது. ஸோ டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்து இருக்கும், கரெக்டாக? டஸ்ட்டு டர்ட்டி பார்ட்டிகல்ஸ் எல்லாமே இருக்கும். அது எல்லாமே என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே உறிஞ்சி எடுக்கப்படுது. ஸோ எடுக்கிறது மூலமாக என்னாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி உள்ள அந்த டஸ்ட் பேக் ஃபில்டரில் என்ன ஆகுனா அந்த டஸ்ட் பார்ட்டிகல் எல்லாமே வந்து செட்டில் ஆகுது. ஸோ ரிமைனிங் உள்ள பியூர் ஏர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸாஸ்ட் வால்வ் வழியாக மேலே போயிடுது. கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா இன்காஸ்ட் வால்வ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இப்படி தான் என்னாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேக்யூம் கிளீனர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சக்கிங் அ லிக்விட் ஃப்ரம் த்ரூ எ ஸ்ட்ரா இன் அ வெசல் அப்படின்ற ஒரு ப்ராசஸை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா அந்த வேக்யூம் கிளீனர் அப்படிங்கிறது தான் ஒர்க்காது. சரி, சொல்லும்போது வந்து ஞாபகம் வருது, அதாவது வந்து ஒரு பறவை வந்து பறக்கிறத பார்த்தா வந்து ஏரோப்ளைன்லாம் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சயின்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிம்பிள் சிம்பிளான ஒரு கான்செப்ட் வச்சு தான் உருவாது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஃபைனலாக நமக்கு வந்து தெரிய வர விஷயம். ஓகேவா? ஸோ இதே மாதிரி சயின்ஸாக இருக்கட்டும் அல்லது வந்து நமக்கு வந்து எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் சம்மந்தமாக இருக்கட்டும் சொல்லி நிறைய கான்செப்ட் எல்லா கான்செப்டும் வந்து என்ன மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு வேணுங்கிறத சொல்லிட்டே இருங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் தாட்ஸ் ஐடியாஸ் எதுவும் கமெண்ட்டில் லீவ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை பார்க்குறேன். எங்களுடைய சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தினமும் நான் போஸ்ட் பண்ண மாதிரி எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்து சேர்ந்துருங்க சொல்லிக்கிறேன். ஸோ சீ யூ கைஸ் இன் நெக்ஸ்ட் வீடியோ. அண்டில் தென், பை, சியர்ஸ் அண்ட் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.